நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 7 தொடக்கம் 9. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர், வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனேன், இவர் யாரோ, இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண ஏரோது வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். ஏரோது தனது சகோதரன் பிலிப்புவின் மனைவியை தன் மனைவியாக்கி கொண்டதனால் ஒரு பகிரங்க பாவியாக வாழ்ந்து வந்தான். அது மட்டுமல்லாமல் பதவி மோகம், சுயநலம் ஆகியனவும் அவனோடு கூடவே இருந்தன. இந்த நிலையில் அவன் இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தது ஆச்சரியமானதும் வரவேற்கத்தக்கதுமாகும். ஆயினும் அவனது விபசார வாழ்க்கையும் சுயநலமும் அதிகார மோகமும் அவன் இயேசுவை காண முடியாதவாறு தடுத்துவிட்டன. ஏரோது இயேசுவை பற்றி அறிந்து வைத்துள்ளான். அவன் அறிந்தவை தனித்துவமானவை. அந்த அறிவே அவனை இயேசுவை அறிய இட்டு சென்றது எனலாம். ஆனாலும் இயேசுவை அறிந்து கொள்ள திருமுழுக்கு யோவானின் செய்தியை கேட்டு மனம் மாறியிருக்கலாம். ஆனால் அவனது பாவ வாழ்வு இயேசுவை கண்டுகொள்ள இட்டு செல்லவில்லை. யாரால் இயேசுவை காண முடியும்? தூய உள்ளத்தோராலேயே இயேசுவை காண முடியும். ஏனெனில் இயேசுவே கூறுகின்றார், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். மத்தேயு 5:8. இந்த நிலையில் நாங்கள் ஏரோதுவை தாண்டி சென்று இயேசுவை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எமது தேடலின் வேகத்தை, கனாகனத்தை இந்நேரத்தில் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாங்கள் இயேசுவை பற்றி அறிந்தவை, கேள்விப்பட்டவை அவரை பற்றிய தேடலில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதா? ஏரோது தேடிய இயேசு மனிதனான எலும்பும் சதையும் கொண்ட இயேசுவையே. அந்த இயேசுவை இன்று நாங்கள் காண முடியாது. ஆனால் இன்று உயிர்த்த இயேசுவை நாம் ஒவ்வொரு வழிகளிலே காணக்கூடியதாக இருந்தாலும் இரு வழிகளிலே இன்று நாம் தேடிக்கொள்ளக்கூடியதாய் ஆக்கிக் கொள்ளலாம். 1. நற்கருணை. நற்கருணையில் இயேசுவை கண்டுகொள்ளும் தேடலிலே நாம் முழு வீச்சாய் ஈடுபட வேண்டும். நற்கருணை சந்திப்பு, நற்கருணை ஆராதனை ஆகியன இயேசுவை கண்டடையக்கூடிய முதன்மையான வழிகளாகும். இயேசு நற்கருணையில் தமது இறைத்தன்மையோடும் மனித தன்மையோடும் வீற்றிருக்கின்றார் என்பது எமது அசைக்க முடியாத நம்பிக்கை என்பதை நினைவில் கொள்வோம். 2. இயேசு எம்மிலே இருக்கிறார். இயேசு என்னிலே இருப்பது போல மற்றவர்களிலும் இருக்கிறார். சிறப்பாக ஏழைகள், எளியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் போன்றவர்கள் இயேசுவை சுமந்து செல்லும் பேழைகளே. இவர்களிலும் எங்களிலும் இயேசுவை கண்டுகொள்ள நாம் முன்வர வேண்டும். செபம்: ஆண்டவரே, உம்மை எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் கண்டுகொள்ளும் பார்வையை எங்களுக்கு தாரும். ஆமென்.